மேகதாதுவில் அணைக்கட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் அனைத்து கட்சி குழு இன்று சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தர கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது, மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது, குறித்த முழு விவரம் என்ன? பிரபாவதி, கர்நாடக மாநிலம் மேகதாது அருகே அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சி ஒருமனதாக தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த தீர்மானத்துடைய நகல் மற்றும் அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன, குறிப்பாக மேகதாது அருகே அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது, இதன் காரணம் அனுமதிக்கக்கூடிய பட்சத்துல தமிழகம் மிகப்பெரிய விவசாய பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கும், குறிப்பாக நீர்வழி ஆதாரத்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்க செய்யும் என்பதை எல்லாம் தற்போது தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் எடுத்துரைத்து வருகிறார். இந்த சந்திப்பை பொறுத்து மட்டுமே யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால், திமுக தரப்புல RS பாரதி, அதே போல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார், தேசிய காங்கிரஸ் தரப்புல கோபண்ணா, பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல GK மணி, மதிமுக தரப்புல வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல தொல் திருமாவளவன், பாரதிய ஜனதா கட்சி தரப்புல பால் கனகராஜ், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரியசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டுமே K பாலகிருஷ்ணன் பங்கேற்று இருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சின்ராஜ் மற்றும் புரட்சி பாரதத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லாமல் இவர்களுடன் தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெங்களூரில் அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில, தற்போது தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய நீர்வள அமைச்சகம் சரம்சக்தி பவன் என்று அழைப்பார்கள் அங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் என்பது சந்திப்பு நடைபெறும் என்று அங்கிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை பொறுத்த மட்டுமே இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பதை வட்டமாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே கர்நாடகத்தை சேர்ந்த நீர்வளத்துறை செயலாளரிலிருந்து மூத்த அதிகாரிகள் அனைவருமே டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். இன்று மாலை கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எடியூரப்பா சந்திக்க இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அனுமதி கொடுக்கக்கூடிய பட்சத்துல, அதாவது நீர்வளத்துறை அமைச்சகமும் சரி வனத்துறை அமைச்சகமும் சரி அனுமதி கொடுக்கக்கூடிய பட்சத்துல தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கும். ஏற்கனவே தமிழகத்துல போதிய நீர் பற்றாக்குறை என்பது இல்லாத ஒரு காரணத்துல மீண்டும் ஒரு அணை கட்டக்கூடிய பட்சத்துல கர்நாடகத்துல இருந்து வரக்கூடிய உபரி நீருடைய அளவு பெரும் அளவு குறையும், இதனால் விவசாயங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் என்பதை எல்லாம் எடுத்து கூறி வருகிறார்கள். மிக முக்கியமாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்பது நிச்சயமாக வழங்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தற்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.